So, good evening student. We see part number 322. Finding the rank of a word, a rank. இது ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அப்ரோட் பண்றோம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வி அரேஞ்ச் இந்த ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர். கொடுத்த வேர்டு வந்து நம்ம ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதிக்கணும். எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல நமக்கு என்ன பண்ணணும், ஏ இல்லையா. ஸோ ஏ அப்படின்னு போட்டு இங்க நீ முன்னாடி எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஏ, அதெல்லாம் நீயே எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஏ எழுதிட்டோம். இதுல கீவேர்டு எதுன்னா, இந்த ஸ்டார்டிங் லெட்டர் ஆர் அப்படிங்கறத கீவேர்டு. ஒவ்வொன்றும் கீவேர்டு தான், ஆர் ஏ என் கே. ஸ்டார்டிங்ல வர்ற கீவேர்டு வந்து ஆர். திஸ் இஸ் த கீவேர்டு, ஆர் இஸ் த கீவேர்டு. இப்போ ஆர் ஏ என் கே இந்த லைன் ஆர்டர் படி வரணும். அப்ப நமக்கு ஏ எழுதணும். ஏங்கிற கீவேர்டு இந்த ஸ்டார்டிங்ல இல்ல, அப்படி இல்லாத பட்சத்துல இப்படி பிராக்கெட் போட்டுக்கணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ எழுதிட்டோம். சப்போஸ் இங்க ஏ ஸ்டார்டிங்ல இருந்திருந்தா கீவேர்டு அர்த்தம் அதே அதே கேன்சல் பண்ணிருக்கோம். பட் இங்க வந்து ஆர் தான் இருக்கு, அப்ப உடனே இப்படி பிராக்கெட் போட்டுக்கணும். நமக்கு ஃபோர் லெட்டர் வேர்டுங்கிறப்போ இந்த மூணு பிளேஸ் இருக்கு. இந்த த்ரீ பிளேஸ வி கேன் ஃபில் இன் ஃபேக்டோரியல் த்ரீ வேர்ஸ். எப்படின்னா, ஏக்கு அப்புறம் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல என்ன இருக்கு, கே என் ஆர். அப்ப இந்த பிளேஸ்ல கே என் ஆர். இதே அப்படியே மாறி மாறி நம்ம பண்றப்ப எத்தனை வரும், ஃபேக்டோரியல் த்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ போட்டாச்சு. அடுத்து நம்ம எதுக்கு போகணும், கே எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல கே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வி ஆர் டேக்கிங் இன் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஏ ஓவர். அடுத்து நம்ம எதை எடுக்கிறோம், கே எடுக்கிறோம். இமீடியட்டா இங்க கீவேர்டு இருக்குதான்னு பாருங்க, இங்க கே இருக்கு, இங்க ஆர் இருக்கு. ஸோ நோ கீவேர்டு அட் ஆல். ஸோ யூ புட் த பிராக்கெட். வென் யூ புட் த பிராக்கெட், இஃப் நோ கீவேர்டு மீன்ஸ் புட் த பிராக்கெட். கீவேர்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன லெட்டர் எழுதுனியோ அது இங்க வரணும். அப்படி வரலன்னா கீவேர்டு இல்ல. சோ பிராக்கெட் போட்டுக்கிறோம். அப்போ இங்க உள்ள மூணு டேஷ் இருக்கு. இங்க என்ன வரும், ஃபேக்டோரியல் த்ரீ வேஸ். ஒன்னு ரெண்டு மூணு மாறி மாறி எழுதுறப்போ ஃபேக்டோரியல் த்ரீ வேஸ் எழுதுறோம். சரி, இங்க கே, கேக்கு அப்புறம் என்ன எழுதுறோம், என் ஆர். அப்புறம் நமக்கு சரி ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் எழுதுறோம். கேக்கு அப்புறம் இங்க என்ன இருக்குது, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் தான் உள்ள ஸ்டார்ட் பண்ணும். இங்க ஏ தென் இங்க ஆர். இங்க முதல்ல அப்படிதான் எழுதிக்கிறோம் இல்லையா, கே என் ஆர். ஸோ ஏ என் ஆர். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க கே எழுதிட்டோம், கேக்கு அப்புறம் நமக்கு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ என் ஆர் எழுதியது. அடுத்தது இப்ப ஏ ஓவர் கே ஓவர், அடுத்தது என் எடு. இப்ப இங்க என் எழுதிட்டோம். என் இங்க கீவேர்டா இருக்கா, இல்ல. அப்ப இமீடியட்டா என்ன பண்ணணும், பிராக்கெட் போடணும். இங்க என்ன இருந்து இங்கேயும் என்ன இருந்தா கீவேர்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படிங்கிறப்ப பிராக்கெட் போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி மூணு டேஷ் போட்டுக்கலாம். அப்ப திரும்பவும் இதை நம்ம என்ன எவ்வளவு பேஸ்ல ஃபேக்டோரியல் த்ரீ பேஸ்ல ஃபில் பண்ணலாம். இங்க நம்ம ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல என்ன எழுதுவோம், என்னு. என்னுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு, ஏ. தென் அடுத்தது கே, அடுத்தது ஆர். இங்க எழுதுறப்ப நீ ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதிக்கிறேன். அடுத்தது இப்ப அடுத்தது ஏ ஓவர் கே ஓவர் என் ஓவர். அடுத்து என்ன எடுக்க போற, ஆர் எடுக்கிறேன். இப்ப ஆர் எடுத்துருங்க, ஆர் கீவேர்டு. ஏன்னா இங்கேயும் ஆர் இருக்கா, அப்ப இந்த ஆரையும் இந்த ஆரையும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்ட் கீவேர்டு, கீவேர்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கீவேர்டு கண்டுபிடிச்சா பிராக்கெட் போட கூடாது. இப்ப அடுத்தது லெட்டருக்கு போடணும். அப்ப இதுபடி அடுத்தது ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி இப்ப இந்த நாலுமே பார்த்துட்டோம். ஆர் வந்து கீவேர்டு அடிச்சாச்சு. அப்ப ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் அடுத்தது எது ஸ்டார்ட் ஆகும், ஏ ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன், ஏ அப்படின்னு போட்டுட்டு இமீடியட்டா இந்த ஏ கீவேர்டால் செக் பண்ணு. இங்க பாரு, அதே ஏ இருக்கா. அப்ப இதுவும் இதுவும் என்ன அர்த்தம், கீவேர்டு அப்படின்னு அர்த்தம். கீவேர்டு வந்தாவே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் பாரு, அடுத்த ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் என்ன, கே. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போட போறோம், இப்போ கே வந்து போடணும். இப்ப இந்த இடத்துல பிராக்கெட் வராது, ஏன்னா இது கீவேர்டு. கீவேர்டு வரப்ப பிராக்கெட் போட கூடாது. அதனால அடுத்த சான்ஸ் போயிடணும், ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டருக்கு போயிடணும்.
ஆல்பர்ட் பட்டிகள் ஆர்டர் போனா என்ன கே. இப்ப இந்த கே வந்து கீவேர்டா அப்படின்னு செக் பண்ணு. இந்த கே இங்க இருக்கா இல்ல, அப்ப கீவேர்ட் இல்ல. கீவேர்ட் இல்லைன்னாவே இமீடியட்டா வாட்டிட்டு புத்த பிராக்கெட், அப்ப மூணு லெட்டர் வந்துச்சு, அப்ப இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான். அப்ப எத்தனை சான்ஸ் இருக்கு? ஒரே சான்ஸ் தான் இருக்கு. ஃபேக்டரி போராட்டி கூட ஒன்னும் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது இந்த ஆர் அப்படி எழுதிக்கிறேன். எவ்விதெல்லாம் நம்ம இது கீவேர்ட் அடிச்சாச்சு, இதுவும் கீவேர்ட் அடிச்சாச்சு, அதனால இந்த ஆர் ஏவை ஆஸ் யூஷுவல் எழுதிட்டேன். அடுத்தது அடுத்த ஆறு பெட்டிகள் ஆடப்போம். அடுத்த ஆறு பெட்டிகள் ஆடல் என்ன ஒரு எண்ணு, ஏன்னா இப்பதான் நம்ம கே எடுத்துட்டோம். கே எடுத்திருப்பாடு அடுத்து நம்ம என்ன எதுக்கு போகணும், எண்ணுக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல எண் போயிட்டு உடனே இது கீவேர்டா அப்படின்னு செக் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா இங்க எண்ணு இருக்கு, அப்ப இது என்ன அடுத்தலாம், இது இதே நம்ம அடுத்தலாம். ஸோ மீதி கட்டாயம் இங்க என்ன இருக்கு, கே தான் இருக்கு, இங்கேயும் கே தான் இருக்கு. அப்ப இந்த கே எழுதிடுற. ஸோ இது நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரே ஒரு வழி தான் நமக்கு, இந்த ஒரு வழி மட்டும்தான் ரேங்க் அப்படின்னு ஒரு வே மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல இது வேற இது வேற, இது ஒரு வேலை நம்ம ஃபில் அப் பண்ணுது, இது கம்ப்ளீட்டா நமக்கு கிடைச்ச அந்த ரேங்க்னுடைய அந்த வாய்ப்பு வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுட்டு இது எல்லாம் நமக்கு என்ன வரும், சிக்ஸ் 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 தென் ஒன் ஒன், இதை ஆட் பண்ணா என்ன வரும், டுவெண்ட்டி. ஸோ ரேங்க் ஆஃப் த வேர்டு வந்து நமக்கு டுவெண்ட்டி எய்த் ரேங்க் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப ஈஸியானது. என்ன கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆல்பர்பெட்டிகள் ஆர்டர் எழுதிட்டு ஏல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே கீவேர்டான்னு பாரு. கீவேர்டுனா இங்கே என்ன இருக்கோ அது இங்கே இருக்கணும். இங்கே இருக்கேன் பார்க்கக்கூடாது, ஸ்டார்டிங்கை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கீவேர்டு இல்லைன்னா ப்ராக்கெட் போட்டுக்க, இந்த மாதிரி எழுதிக்க. எழுதுறப்போ ஆல்பர்பெட்டிகள் ஆர்டரில் எழுதிக்க. அடுத்தது ஏக்கு அப்புறம் அடுத்தது கேக்கு வர்றேன். கே எழுதிட்டு இமீடியட்டா கீவேர்டான்னு பாரு, இல்ல. அப்ப இந்த மூணையும் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன எழுதுறோம், என் என் எடுத்துட்டு திரும்ப கீவேர்டான்னு பாரு, இல்ல. அப்ப இந்த மூணு சார். அடுத்தது ஆர், ஆர் வந்து கீவேர்டு. உடனே இதே இதை என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிட்டு அடுத்த லெட்டருக்கு இந்த ஆருக்கு அப்புறம் ஆல்பர்பெட்டிகள் ஆர்டர் இங்க வரணும். ஆல்பர்பெட்டிகள் ஆர்டரா தான் இது பார்த்து வரணும், மாறி பார்க்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ஏ எழுதுறோம். இந்த ஏ இங்க கீவேர்டா இருக்கு. அப்ப இது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் பெட்டிகளோட அடுத்தது என்ன, கே. கே இங்க எழுதிட்டு இங்க பாக்குற கீவேர்டு இல்ல, கீவேர்டு இல்லைன்னா மட்டும்தான் இங்க கொடுத்த பிராக்கெட் அண்ட் ஃபில் இன் தி ஸ்பேஸ். தேங்க் யூ.